Triple A College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. திரு நிதானந்தம் பாஜகவை ஏன் ஆட்சியிலிருந்து அகற்றணும், திரு நரேந்திர மோடி ஏன் மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது, ஏன் எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணங்களை வச்சிருக்கிறாங்க. அது மாநில உரிமையாக இருக்கட்டும், மதவாதத்திற்கு எதிரான நிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு காரணங்கள் இருக்கு. மீண்டும் பிஜேபி வருவதற்கு இல்லை காங்கிரஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு ஏதாவது காரணங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டங்களோடு பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் இந்த முறை கிளம்புறங்கிறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். பாஜகவிற்கு அல்லது அது தலைமை தாங்கக்கூடிய கூட்டணிக்கு அதிக சிரமம் இல்லாமல் நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சியினர்கள். பட்னா கூட்டத்தை பற்றி சொன்னீர்கள். பட்னாவில் என்ன நடந்தது என்று மக்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இரண்டு முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் பாதியிலேயே எழுந்து சென்று விட்டார் கூட்டத்தில். ஸ்டாலின் அவர்கள் நேரமாக அதிகமாகிவிட்டது, விமானத்தை பிடிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து வெளியே வந்துவிட்டார். இதற்கான காரணம் எல்லோரும் இந்தி பேசியது தான் என்று பலவாறாக தமிழ்நாட்டில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஊடகங்களில் வந்த செய்தி தான். யார் பேசுகிறாங்க அப்படி? ஊடகங்களில் வந்த செய்தி, எனக்கு வேறு நான் போய் பாட்டினாலும் கேட்கறேன். எந்த ஊடகத்தில் வந்திருக்கு அப்படி? உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஊடகங்களில் வந்திருக்கிறது. இல்லை எதுலன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக கேட்க. குறிப்பாக தினமலரில் வந்திருக்கு, தினமணியில் வந்திருக்கு. தினமலரில்? ஆமாம். சரி, உங்களுக்கு முரசொலியில் இது வராது. முரசொலியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் முரசொலியில் வந்தால்தான். ஊடகத்தில் வந்திருக்கா இல்லை ஊடகங்களில் வந்திருக்கா? இல்லை அது நீங்கள் ஒருமை பன்மை என்பது நம்ம இலக்கண வகுப்பில் எடுத்துக்கலாம். சரி, ஆனால் ஊடகத்தில் வந்திருக்கிறது, ஊடகங்களில் வந்திருக்கிறது. நீங்கள் வந்து அச்சு ஊடகம் என்றால் தினமலர் ஒன்று தான் என்று சொன்னாலும் கூட சமூக ஊடகங்களில் நிறைய வந்திருக்கு. அதனால் ஊடகங்கள் கல் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அதை புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான வலுவான காரணங்கள் என்ன என்று சொன்னால், இவர்கள் வைக்கின்ற காரணம் மோடி இருக்கக்கூடாது. அதை தவிர வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட அவர் வரிசையாக நிறைய சொன்னார். அதான் இப்போ கூட அவர் சொன்னார், மாநில சுயாட்சி மத்திய மாநில புலனாய்வு அமைப்புகள் மூலமாக குறிவைக்கப்படும். மோடி வந்த பிறகு, பிரதமர் மோடி வந்த மாநிலங்களுக்கு இடையிலான பாரபட்சமான வளர்ச்சியை சாத்தியம். 9 ஆண்டுகளுக்கு என்ன சுயாட்சி, மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கச்சத்தீவு கொடுக்கும் பொழுது மாநில சுயாட்சி பார்க்கவில்லை. இதற்கு முன்பாக நம்முடைய கல்வித்துறையை பொதுப்பட்டியலிலே போடுகின்ற பொழுது மாநில சுயாட்சி நாம் பார்க்கவில்லை. இதற்கு முன்பாக நீட்டுக்கு கையெழுத்திடும் போது மாநில சுயாட்சியை பார்க்கவில்லை. இப்பொழுது அதை தவிர வேறு என்ன மாற்றம் இருக்கிறது? ஏதேனும் மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதுக்கு உறுதியான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே 2.5 ஆண்டுகளாக மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏன் என்று சொன்னால், பாமர 500 வாக்குறுதி கொடுத்தாங்க, 400 நிறைவேற்றிட்டாங்க, 80 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் பாமர மக்கள் எதிர்பார்த்த சாதாரண விலைவாசி உயர்விலிருந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, பால் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, உரிமைத்தொகை இதுவரை 28 மாதங்களாகிவிட்டது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தகுதி வேறு தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைப்பு வந்து கூட்டணி வியூகத்தில் வந்துருது. அவர் பட்டியல் சொல்லும் போது மோடி ஏன் வரக்கூடாதுன்னு பட்டியல் சொல்ல ஆரம்பிச்சிங்கல்ல, ஏன் திமுக தலைமை தாங்குற கூட்டணி, திமுக முயற்சி காங்கிரஸ் ஏன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு? நீங்க கேட்ட கேள்வியை முந்துவது திமுகவா என்ன திமுகவான்னு கேட்டிருக்கீங்க. திமுக கூட்டணி வியூகத்தில். ஆமா, அதனால உங்களுக்கு பால் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது, மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, நில வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, நீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன பறக்கிறது என்னன்னு நீங்க ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலைங்கிற அளவுகளை வச்சுட்டீங்கன்னா அது 10 ஆண்டு காலம் பிறகு தமிழகத்தினுடைய 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு எலெக்ஷன் சந்திக்க போற பாஜகவும் எதிர்கொள்ள போகுது, 3 ஆண்டுகளுக்கு பிறகு எலெக்ஷன் சந்திக்க போறவும் எதிர்கொள்ள செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை கடந்து நீங்க பாட்னால அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை அவங்களால நடத்த முடியுது.
அதில் சில அதிருப்திகள் ஆம் ஆத்மி வெளிப்படுத்துது. அதில் அவங்க காங்கிரஸுக்கு சில இணக்கமான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அதை கடந்து எல்லாரும் பேசுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள தானே பேசிக்கிறாங்க, அவங்க கூட்டத்துக்குள்ளதானே பேசிக்கிறாங்க. குறைந்தபட்சம் அப்படி ஒரு கூட்டத்தை கூட பாஜக நடத்த முடியல. தகவல்களை சொல்றேன், எந்த ஊடகம் ஏது ஊடகம்னு நீங்க கேட்கறத விட இது இருக்கிறதா இல்லையான்னு உங்களுடைய மனசு எடுத்து இல்ல. நீங்க ஊடகங்கள்னு சொன்னீங்கன்னா நம்ம நான் இதுல வந்து என்னை விட அதிகமான தகவலை சேகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்று தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாரு அதான் நான் சொன்ன உங்களுக்கு, இதெல்லாம் இப்போ வந்து துவக்க நிலையில அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் நம்முடைய அப்துல்லா அவர்கள் மிக தெளிவாக ஸ்டாலின் இடத்துல சொன்னதாக சமூக ஊடகங்களில பரவப்பட்டிருக்கிறது. பாஜக காங்கிரஸ் அல்லாத கூட்டணி. ஆமா, அதுக்காக இவ்வளவு மெனக்கெடுறாங்க காங்கிரஸ் இல்லாத கூட்டணிக்காக. அதாவது என்ன கேட்கறாங்கன்னா, காங்கிரசுக்கு எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறது, அது ஏன் தலைமை தாங்க வேண்டும் என்ற ஒரு காரணம் அதிகமாக இருக்கக்கூடிய சிந்திக்க உகந்தவர்கள் அதை சிந்திப்பாங்க. ராஜஸ்தான்ல இருக்காங்க, இமாச்சல பிரதேச, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சலம், கர்நாடகம், இவையெல்லாம் காங்கிரஸ் நீங்கள் வெற்றி பெற்றதாக வைத்துக் கொண்டாங்க. கூட்டணியில் இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்று இந்த முறை இமாச்சலத்தை வெற்றி பெற்றார்கள். 0.3 விழுக்காடு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால பெருசா சொல்ல முடியாது. அதிக எண்ணிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர் சீட் இடங்களும் அங்கே கிடையாது. ராஜஸ்தான்ல இருக்கிறது, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது, இவையெல்லாம் கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் சட்டமன்றத்தில். கர்நாடகா காங்கிரஸ் ஒரு கட்சியாக ஆளுங்கட்சியாக வரக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற இடம். அதனால இந்த கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இவைகளில் எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது மோடி அவர்களைத்தான் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்ற வரலாறு நம் இடத்தில் இருக்கிறது. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து தமிழகத்திலும் இருக்கிறது. எனவே நடுவண் ஆட்சிக்கு யார் வேண்டும், மாநிலத்துக்கு யார் வேண்டும் என்று தீர்மானிப்பது மக்களுடைய பொறுப்பு. இவர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்தார்கள், பெருமுயற்சி எடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. திமுக கூட்டணியில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லையே. ஆனால் ஏடிஎம்கே கூட்டணியில் நாளும் ஏதாவது விமர்சனங்கள் இருதரப்புக்கும் வந்துட்டே தான் பிரச்சனைகள். எதிர்கட்சியாக இருக்கும்போது இருந்து கொண்டு தான் இருக்கும். தேர்தல் வரும்போது தான் அது என்ன பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்க முடியும்னு பார்ப்பாங்க. கூட்டணியாக இருந்தால் மட்டும் போராது, மக்களுடைய மதிப்பையும் நாம் பெற வேண்டும். நமக்கு சந்திரசேகர் ராவ் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஒன்றாக போட்டியிட வேண்டும் என்று முதலிலே நின்றவர் சந்திரசேகர் ராவ். அதற்கு பிறகு வந்தார் நம்முடைய கேஜ்ரிவால் அவர்கள், எல்லோரையும் போய் சந்தித்தார். பவார் அவர்கள் எல்லோரையும் போய் சந்தித்தார். மம்தா பானர்ஜி எல்லோரையும் சந்திச்சு ஒன்று கூடும். இல்லை, தமிழ்நாட்டில் பேசுகிறோம் நம்ம. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி இணக்கமாக இருக்கா? நிதிஷ்குமார் ஒன்றா எல்லாரையும் போய் சந்தித்தார். ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் போய் சந்திக்கப்படுறார். ஆக இந்த முன்னெடுப்பு என்பது எதிர்கட்சி ஆளுகின்ற முதலமைச்சர்களும் எதிர்கட்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதி நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயக்கத்தில் இருப்பவர்களும் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரலாம்ல, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தலைப்பு தானே நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, மற்ற கூட்டணி மாதிரி வலுவா இருக்கான்னு கேட்குறேன். அதாவதுங்க, கன்று ஈன்ற பிறகு ஆடாக இருந்தாலும் கூட தாடியிலே நாம் கறக்க முடியாது, கொம்பிலே கறக்க முடியாது, மடிக்காமிலே தான் கறக்க வேண்டும். இங்கே 40 சீட்டுகளுமே திமுக வியூகத்தில் தமிழகத்தில் பெற்றாலும் கடந்த முறை 39 பெற்றது. அதற்கு முன் ஜெயலலிதாமையா இருக்கும் பொழுது 40 பெற்றார்கள். ஆனால் அது மடிக்காம்பாக இல்லையே, தலைக்காம்பாக கொம்பாகத்தானே இருந்தது. என்ன செய்ய முடிஞ்சது பாராளுமன்றத்தில்? இவருடைய உரிமைகள் மொத்தமும் தமிழக மக்கள் இவர்களிடத்தில் கொடுத்தார்களே, என்ன இவர்கள் பெரிதாக சாதித்து காட்டினார்கள்? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தும் பெரிய அளவில் பயனில்லை. அப்ப இவங்களுடைய வியூகம் அங்க பெரிய விஷயமே கிடையாது. வியூகம் வகுக்க வேண்டியது காங்கிரஸா பாஜகவா என்று இருக்க வேண்டும், அல்லது காங்கிரஸ் அல்லாத கூட்டணி என்று நான் சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வியூகம் இருக்கு, அதிலே திமுக இருக்கலாம். AAA College of Engineering and Technology, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680.